ஆலங்குளம் தனியார் கேபிள் டிவி நிறுவனத்தில் தீ விபத்து, பல லட்சம் பொருட்கள் எரிந்து நாசம். ஆலங்குளம் தென்காசி சாலையில் தனியார் கேபிள் டிவி நிறுவனம் உள்ளது. இங்கு விளம்பர தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் உரிமையாளர் டேவிட் ஜெயராஜ், இன்று காலை 9 மணிக்கு பூட்டிய அலுவலகத்திலிருந்து கரும் புகை வந்தது. இதை அறிந்ததும் பக்கத்து கடைக்காரர்கள் ஆலங்குளம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். ஆலங்குளம் நிலைய அலுவலர் பொறுப்பு விஸ்வநாதன் தலைமையில் சிவக்குமார், திருமலைக்குமார், ஜஸ்டின் பாக்கியராஜ், செல்வராஜ், தனசிங், சிவமணி ராஜன் ஆகிய வீரர்கள் விரைந்து வந்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் கேபிள் டிவி நிறுவனத்தில் 3 அறைகளில் இருந்த கம்ப்யூட்டர், டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசமானது. ஆலங்குளம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தனியார் கேபிள் டிவி நிறுவனத்தின் 1 அறையில் வைக்கப்பட்டிருந்த யூபிஎஸ்ஸில் இருந்து மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டு மற்ற அறைகளுக்கும் தீ பரவியது தெரிய வந்தது. இதுகுறித்து ஆலங்குளம் போலீசார் விசாரிக்கிறார்கள். ஆலங்குளம் கேபிள் டிவி நிறுவனத்தில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் ஆலங்குளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை தென்காசி மாவட்ட செய்திகள், உள்ளூர் செய்திகள் ஒவ்வொரு நாளும் உங்களை தேடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.